ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்குது நம்ம டெக் தமிழ் சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உங்கள் வீட்டுக்கு புதிய மின் இணைப்பு எடுக்கணும் அப்படின்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், இதை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத ஏ டு இசட் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக ஒரு நியூ கனெக்ஷன் வாங்குறதுக்கு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வச்சா உங்களுக்கு கரெக்டாக எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் கரெக்டாக மின் இணைப்பு உங்களுக்கு 2 நாட்களில் உள்ள உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நம்ம சேனலை மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் வந்து பண்ணுங்கள். கூட ஒரு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிறத கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் படக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஆன்லைனில் அப்ளை வந்து பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் தான். பெரிய ப்ரொசீஜர்லாம் வந்து கிடையாது. ஆனால் இதற்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னும் போது கண்டிப்பாக நீங்கள் மஸ்டபிளாக நீங்கள் அப்லோட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நான் சொல்லக்கூடிய டாக்குமெண்ட்டும் சரி, சொல்லக்கூடிய ப்ரொசீஜரும் மறக்காமல் வந்து ஞாபகத்தில் வச்சுங்க. இதற்போல் வந்து இந்த மாதிரி வீடியோஸ் வந்திருக்கான்னு எனக்கு தெரியல, இவ்வளோ டீட்டெயிலாக. கண்டிப்பாக இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். முதல் விஷயம், ஒரு மின் இணைப்பு எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு இடம் இருந்திருக்கும், அல்லது வீடு கட்டியிருப்பீங்க, லைன் வந்து இழுத்திருப்பீங்க. அதற்கு முன்னாடி இந்த அப்ளிகண்ட், இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுறவங்களுடைய பெயரில் கண்டிப்பாக பட்டா வந்து இருக்கணும். இது நான் சொல்லக்கூடியது பேசிக்கான ஒரு இன்ஃபர்மேஷன். அதன் பிறகு ஒருவேளை இதெல்லாம் இல்லை, இந்த டாக்குமெண்ட்ஸ் இல்லை, என்னோடய பேர் இல்லைன்றதை நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் பேசிக்காக வந்து அப்ளை பண்ணக்கூடிய நபருடைய பெயரில் பட்டா, அதனுடைய நிலம் வந்து, அந்த பட்டா வந்து கண்டிப்பாக வீடு கட்டி இருக்கக்கூடிய லைன் இழுத்திருக்கக்கூடிய வந்து இருக்கணும். இது வந்து டெம்பரவரிக்கு லைனுக்கு வந்தாது, பரமனண்ட்டுக்காக இந்த ஒரு அப்ளை வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு பட்டா அந்த அப்ளிகண்டோட பேரில் இருக்கணும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவருடைய ப்ராப்பர்ட்டி டேக்ஸ், அதாவது வீட்டு வரி அப்ளிகண்ட் பேரில் கண்டிப்பாக வந்து இருக்கணும். மூணாவது விஷயமா, இந்த ஒரு மின் இணைப்பு இணைக்கிறதுக்காக உங்களுடைய கிராமத்தில் விஏஓன்னு இருப்பாங்க, அவங்க வந்து ஒரு சான்று வந்து கொடுக்கணும். நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு ஜெராக்ஸை கண்டிப்பாக நீங்கள் அப்லோட் பண்ணணும். இப்போது நான் நாலுமே சொன்னது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே மஸ்டபிளாக இருந்தால் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் நீங்கள் மின் இணைப்பு எடுத்துக்க முடியும். மறுபடியும் நான் உங்களுக்கு ஒரு முறை சொல்கிறேன். ஒன்று, அப்ளிகண்ட்டுடைய பெயரில் நீங்கள் பட்டா இருக்கணும். அதே போல் இரண்டாவது, கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி டேக்ஸ், கண்டிப்பாக வீட்டு வரி ரசீது உங்களுடைய பெயரில் இருக்கணும். மூணாவது, மணிகர் அதாவது விஏஓன்னு சொல்லக்கூடியவங்க இந்த சர்வே நம்பரில் தான் இந்த ஒரு மின் இணைப்பு வழங்கலாங்கிறத அனுமதி சான்றை வந்து கொடுக்கணும். நாலாவது, ஆதார் கார்டு. இந்த நாலுமே இருந்துச்சுன்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, அப்ளிகண்ட் ஈஸியாக வந்து அப்ளை பண்ணி மின் இணைப்பை வாங்கிக்க முடியும். அடுத்தது ஒரு முக்கியமான விஷயம், இப்போ தான் நிறைய பேர் வந்து கேட்பீங்க, அதாவது என்னுடைய அப்ளிகண்ட், அதாவது இப்போ வந்து ஒரு கஸ்டமர் வராரு, அவருடைய பெயரில் பட்டா கிடையாது, ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் அல்லது எதுவுமே வந்து கிடையாது, எல்லாமே அவங்க அப்பா அல்லது தாத்தாவுடைய பெயரில் இருக்குதுன்னு வந்து சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ இந்த மின் இணைப்பை எப்படி வாங்குறது அப்படிங்கிறத பார்க்கலாம். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பட்டாங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்குது. அந்த பட்டாவில் இப்போ கஸ்டமர் இருக்கீங்கன்னா அவருடைய அப்பா பெயரில் தான் வந்து பட்டா இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்படின்னா, கண்டிப்பாக அப்பா தான் வந்து வாங்க முடியும். அப்படி ஒருவேளை அப்பா வந்து தவறிட்டு இருக்காரு, இல்லை அவர் இறந்துருக்கார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, கண்டிப்பாக அப்பாவுடைய டெத் சர்டிஃபிகேட் வைக்கணும். கண்டிப்பாக டெத் சர்டிஃபிகேட்டில் நேம் கரெக்டாக இருக்கணும். அதன் பிறகு இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு அப்பா வந்து இறந்துருந்தாருன்னா வாரிசு சான்றிதழ் கண்டிப்பாக வைக்கணும். இந்த ரெண்டுமே வந்து முக்கியமான ஒரு விஷயம். பட்டால பெயர் இல்லாதவங்களுக்கு இப்போது மகன் வந்து வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்பாவுடைய டெத் சர்டிஃபிகேட், இல்லை தாத்தாவுடையது, இல்லை அவங்களுடைய வாரிசு சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வைக்கணும். இந்த ரெண்டுமே வந்து முக்கியம். ஒரு கஸ்டமர் இப்போ நான் வந்து வராங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு கஸ்டமரை வந்து சந்தித்தேன், அந்த கஸ்டமருடைய ஒரு முக்கியமான டீட்டெயில் என்னென்னா அவருடைய பெயரில் பட்டவனும் கிடையாது, டெத் சர்டிஃபிகேட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா பெயர் வந்து தப்பாக இருக்குது, அதன் பிறகு உங்களுக்கு இந்த வாரிசானதில் பெயர் வந்து தவறாக இருக்குது, ரெண்டுமே மிஸ்மேட்சாக இருக்குது. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா பட்டால ஒரு பேரில் இருக்குது, அதாவது அவங்க அப்பா பேர் ஒரு பேரில் இருக்குது, டெத் சர்டிஃபிகேட் ஒரு பேரில் இருக்குது, இந்த ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதற்கு என்ன பண்ணலான்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து சொல்கிறேன் பாருங்கள். கண்டிப்பாக அப்பாவுடைய டெத் சர்டிஃபிகேட் வைக்கணும். ரெண்டாவது, வாரிஸ் அதாவது லீகல் சர்டிஃபிகேட்டும் நீங்கள் வாங்கி வைக்கணும். இப்போ மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ டெத் சர்டிஃபிகேட்டில் பேர் வேறு மாதிரி இருக்குது, பட்டாலேயும் அப்பா பேர் வேறு மாதிரி இருக்குன்னா அதற்கு விஏஓ சொல்லக்கூடிய அவங்க ஒரு ஒப்புதல் கடிதம் ஒன்று கொடுப்பாங்க. அதாவது இந்த ரெண்டு பேருமே ஒரே ஒரு பெயர் தான் அப்படிங்கிறத ஒப்புதல் கொடுப்பாங்க. இந்த வாரிசு சான்றிதழ்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இந்த வாரிசு சான்றிதழில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை, அதாவது எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவங்களுக்கு மின் இணைப்பு வழங்கலாங்கிறத ஒரு ஒப்புதல் கடிதம் நீங்கள் எழுதணும். கூட எத்தனை பேர் வந்து பிறந்திருக்காங்களோ அவங்க எல்லாருமே கையெழுத்து வந்து போட்டு கொடுத்துருக்கணும். இந்த ஒரு ப்ரொசீஜர் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அப்பாவுடைய வாரிசாக வச்சு நீங்கள் வந்து வாங்க முடியும். இப்போது இந்த ஒரு கஸ்டமர் என்கிட்ட என்னென்ன டீட்டெயில் கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, முதல் விஷயம் வாரிசு சான்றிதழ் கொடுத்தாங்க.
இரண்டாவது டெத் சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. மூணாவதாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெத் சர்டிஃபிகேட்லேயும் பட்டாயிலையும் பேர் அப்பா பேர் வேறு மாதிரி இருக்கிறதுனால ஒப்புதல் அதாவது சரியான பெயர் தான் சொல்லி விஏஓ சான்று. நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு இந்த சர்வே நம்பருக்கு மின் இணைப்பு வழங்கலான்றதை விஏஓ சான்று வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய பெயரில் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் வாங்கியிருக்காரு, அந்த ஒரு கஸ்டமர் பெயரில் அவருடைய ஆதார் கார்டு ஜெராக்ஸ், இந்த டீட்டெயில்ஸ் இருந்துச்சுனாலே உங்களுக்கு மின் இணைப்பு எளிமையாக வந்து வாங்கிடலாம். கண்டிப்பாக இந்த மின் இணைப்பு வாங்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வீட்டில் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைன்ஸ் வந்து ஒயர் வந்து கண்டிப்பாக இழுத்து வச்சுருக்கணும். அதுதான் வந்து ப்ரொசீஜர். அதே போல் உங்களுடைய வீட்டிற்கும் இபி கம்பத்திற்கும் பார்த்தீங்கன்னா 100 மீட்டருக்குள்ளே இருக்கணும். ஒருவேளை 100 மீட்டருக்கு அதிகமாக இருக்குன்னா கண்டிப்பாக புது கம்பத்தை நீங்கள் போடுற மாதிரி இருக்கணும். இந்த ஒரு டீட்டெயிலை தெளிவாக வந்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த ப்ரொசீஜர்லாம் பண்ண பிறகு ஆன்லைனில் அப்ளை வந்து பண்ணுங்கள். புது விண்ணப்பங்களுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பே பண்ணணும்னு கேட்பீங்க. புது விண்ணப்பங்களுக்கும் சரி டெம்பரவரி லைனுக்கும் சரி 5,192 ரூபாய் வந்து ஆன்லைனில் பே பண்ணணும் கவர்மெண்ட்டுக்காக. ஸோ இந்த டீட்டெயில் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னென்ன டீட்டெயிலை வந்து கீழே கொடுத்துருக்கேன், அதையும் பார்த்து கரெக்டாக வந்து பார்த்துக்குங்க. இப்போ இந்த வந்து ஆன்லைனில் எப்படி வந்து அப்ளை பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். அதற்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், ஆதார் கார்டில் கம்பல்சரி மொபைல் நம்பர் இருக்கணும். அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அப்படி இல்லைனா உங்களால் வந்து கரெக்டாக வந்து உங்களால் வந்து இதை அப்ளை வந்து பண்ண முடியாது. ஸோ மறக்காமல் ஆதார் கார்டில் மொபைல் நம்பர் லிங்க் பண்ணிவிட்டு இதை வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இப்போ எப்படி அப்ளை பண்ணுறது ஆன்லைன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ வாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதனுடைய லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன், மறக்காமல் அதை கிளிக் பண்ணி ஸ்ட்ரைட்டாக இந்த பேஜுக்கு வந்து வந்துடலாம். மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா இது சும்மா நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா கூட கண்டிப்பாக இந்த அப்ளிகேஷன் வந்து ஆன்லைனில் இபி ஆஃபீஸ்க்கு வந்து போகும். ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக வந்து இந்த ஒரு பதிவை பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான விஷயம்தான் இந்த பதிவு. பார்த்திங்க அப்படின்னா டெம்பரவரி சப்ளையும் அக்ரிகல்ச்சருக்கும் வந்து இது செட் ஆகாது. புது கனெக்ஷன் உங்களுக்கு எல்டி அதாவது வீட்டு கனெக்ஷனாக இருந்தீங்க அப்படின்னாலும் அல்லது கடைக்கு நீங்கள் வந்து கமர்ஷியலாக பண்ணணுன்னாலும் இதை வந்து நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இதில் வந்து ஃபஸ்ட்டு விஷயமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு, ஸோ நீங்கள் க்ரோம் ப்ரௌசரில் டிஎன்இபின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். க்ரோமில் நீங்கள் ஃபஸ்ட்டாக வரக்கூடிய லிங்க் நீங்கள் எதை ஓப்பன் பண்ணாலும் ஜஸ்ட்டு நீங்கள் ஹோம் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இந்த பேஜுக்கு வந்து வந்துட முடியும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைன் சர்வீஸ்னு ஒன்று இருக்கும், இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. ரீசெண்டாக வந்து இந்த வெப்சைட்டை வந்து அப்கிரேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்குது. நீங்கள் செப்பரேட் செப்பரேட்டாக நமக்கு லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஒருவேளை நீங்கள் வந்து ஷிஃப்டிங் பண்ணுறீங்கனாலையும் பண்ணிக்கலாம், அல்லது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் சர்வீஸில் இருக்கிறதுக்கு நீங்கள் டிராஃபிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா சேஞ்ச் பண்ணலாம், நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், எல்லாமே ஆன்லைனில்வே இருக்குது. அதனால் ஆன்லைன் டீட்டெயில்ஸ் நிறைய இருக்குது. ஸோ இப்போதைக்கு நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னா கண்டிப்பாக ஃபியூச்சரில் இந்த வீடியோஸ்லாம் நாம் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது வீட்டுக்கும் கடைக்கும் நீங்கள் லைன் எடுக்கணும் அப்படின்னா இந்த எல்டி சர்வீஸ் அப்படின்னு இருக்கும் பார்த்தீங்களா, இதை தான் நம்ம எடுக்க போகிறோம். எல்டி சர்வீஸ் கனெக்ஷன் இருக்கும். கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா டெம்பரரி கனெக்ஷன் அக்ரிகல்ச்சர்னா இருக்கும். ஸோ இது இப்போ நம்ம வந்து வீட்டுக்கு அப்ளை பண்ணுறோம், இந்த எல்டி சர்வீஸ் கனெக்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம அப்ளை பண்ணுறது வீட்டுக்கும் கடைக்கு மட்டும்தான், எக்ஸப்ட் அதாவது நீங்கள் வந்து அதாவது டெம்பரரி லைனுக்கும் இது வந்து செட் ஆகாது, அக்ரிகல்ச்சருக்கும் செட் ஆகாது. இப்போதைக்கு நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடியது என்னென்னா எல்டி சர்வீஸ் கனெக்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம கிளிக் பண்ண பிறகு உங்களுக்கு அப்ளிகேண்ட் நம்பர் வந்து கேட்டிருப்பாங்க, மொபைல் நம்பர் கம்பல்சரி இருக்கணும். நீங்கள் யாருடைய மெயில் ஐடினாலையும் கொடுக்கலாம். ஸோ இந்த இபியுடைய டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே மெயிலுக்கும் வரும், மொபைலுக்கும் வரும். ஸோ மொபைலுக்கு ஓடிபி வர மாதிரி இருக்கும். ஸோ அதனால் மொபைல் நம்பர் மெயில் ஐடி கொடுத்துட்டு ஜெனரேட் ஓடிபிங்கிறத கொடுத்துக்குங்க. கொடுத்த பிறகு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓடிபி சென்ட் ஆகிருக்கும். ஸோ அதற்கு மெயிலுக்கும் வந்திருக்கும், மொபைலுக்கும் வந்திருக்கும். அதை கொடுத்துட்டு சப்மிட் வந்து கொடுத்துருங்க. சப்மிட் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும், அப்ளிகேஷன்ஸ் ஃபார் நியூ சர்வீஸ் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபார் எல்டி சர்வீஸ் கனெக்ஷன்ஸ் எக்ஸப்ட் டெம்பரவரி சப்ளை அண்ட் அக்ரிகல்ச்சர் ஹண்ட்னு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து கண்டிப்பாக வந்து டெம்பரரி சப்ளைக்கு செட் ஆகாது, அக்ரிகல்ச்சருக்கும் வராது, தனித்தனி ஃபார்ம் இருக்குங்கிறத தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டில் கீழே பொது விவரங்களில் மாவட்டம் நீங்கள் எந்த மாவட்டம் வரீங்க அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. அதற்கு கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த தாலுக்கு வரீங்க அப்படிங்கிறதையும் கொடுத்துருங்க. அதுக்கு கீழே மறுபடியும் உங்களுடைய கிராமம் எதை சார்ந்து இருக்கோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம இதை கரெக்டாக கிளிக் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு கீழே வந்து உங்களுக்கு எந்த இபி கனெக்ஷனில் எந்த இபியில் வருது அப்படிங்கிறத உங்களுக்கு கண்டிப்பாக ஷோ ஆகும். ஸோ அதனால் வில்லேஜை கரெக்டாக வந்து சூஸ் பண்ணிடுங்க. சூஸ் பண்ணிட்டு பிரிவு அப்படின்னு இருக்கும், அதில் நீங்கள் எந்த இபி வேணுமோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. எந்த அதாவது இபி கனெக்ஷன் வந்து யார் வந்து ஃபிட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத இந்த ஒரு லொக்கேஷனை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அதற்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உரிமையாளர் விவரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ அதில் வந்து
இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் பப்ளிக், லோக்கல் பாடி, இந்த மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில கவர்மெண்ட்டுக்கு தேவைப்படக்கூடிய இபி லைனும் நம்ம வந்து அப்ளை பண்ண முடியும். இப்போதைக்கு நம்ம வீட்டுக்கு நம்ம வந்து இந்த ஒரு லைன் எடுக்கிறதுனால இதை ஜென்ரல் பப்ளிக் அப்படிங்கிறத வந்து நான் கொடுத்துக்கிறேன். அடுத்ததாக உரிமையாளர் விவரம். இப்போ நம்மளுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஓனராக அல்லது இண்டிவிஜுவலாக அந்த மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து பட்டாலாம் உங்கள் பேரில் இருக்குது அப்படின்னா ஓனர் அப்படிங்கிறத ஒத்துக்கலாம், அல்லது ஜாயின்ட் ப்ராப்பர்ட்டி அந்த ஜாயின்ட் ப்ராப்பர்ட்டி வந்து கொடுத்துக்கலாம். அடுத்தது கட்டடத்தின் விவரம் கேட்டிருக்காங்க, இதில் வந்து இண்டிவிஜுவலை வந்து கொடுத்துக்கங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அட்ரஸ் வந்து இந்த இப்போ நீங்கள் கொடுக்கக்கூடிய அட்ரஸ் தான் வந்து உங்களை வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்கும், இப்போ நீங்கள் கொடுக்கக்கூடிய விண்ணப்பம் கொடுக்கக்கூடிய அட்ரஸ், அதாவது கம்யூனிகேஷன் பண்ணாலையும் இந்த அட்ரஸ் தானான்னு கேட்டிருக்காங்க. அதை ஜஸ்ட் எஸ்ன்னு வந்து கொடுத்துருங்க. அடுத்தது அதற்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரின் பெயர் இருக்கும், இதை வந்து அக்யூரேட்டாக கரெக்டாக உங்கள் ஆதார் கார்டில் எப்படி இருக்கோ அது மாதிரி வந்து போட்டுக்கோங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆரோ மார்க்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சன் ஆஃப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பேர் கரெக்டாக வந்து போடல இல்லை ஆதாரில் சேஞ்சஸாக இருக்குன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அதனால் ஆதார் கார்டில் ரீசெண்டாக எப்படி அப்ளோட் பண்ணியிருக்கீங்களோ அது போல் பெயர் வந்து கொடுத்துருங்க. இதே பெயர் தான் வந்து உங்களுக்கு வீட்டு ரசீது, அதே போல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மனிதர் கொடுத்துருக்கக்கூடிய கையெழுத்திலும் இருக்கணும், அதை ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது உங்கள் அப்பா பெயர் வந்து போட்டுட்டு கீழே உங்களுடைய வீட்டுடைய டீட்டெயில்ஸ், அதாவது கதவியன், உங்களுடைய ஸ்ட்ரீட் நேம், அதே போல் உங்களுடைய கம்ப்ளீட்டாக அட்ரஸ் வந்து கரெக்டாக வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு உங்களுடைய பின்கோடை வந்து கீழே போட்டுருங்க. அதற்கு கீழே மின் விதி தொகுப்பு அப்படின்னு இருக்கும், உங்களுக்கு டொமஸ்டிக்கா அல்லது கமர்ஷியலா, இதில் வந்து நீங்கள் வீட்டுக்கு எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக டொமஸ்டிக் ரெசிடென்ஷியல் ஒன்று கொடுக்கலாம். வீட்டுக்கு இல்லாமல் கடைக்கு எடுக்கிறீங்கன்னா கமர்ஷியல் அப்படிங்கிறத கீழே கூட இருக்கக்கூடிய ஆப்ஷன் வந்து கிளிக் வந்து பண்ணிக்கலாம். அடுத்தது மின் விகிதாசாரம் வகை அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதிலவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டொமஸ்டிக் அப்பார்ட்மெண்ட் இல்லை ஓன் ஹவுஸ் எதுனாலையும் வந்து கொடுத்துக்கலாம். அடுத்தது மின் தேவை வகை, இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சிங்கிள் ஃபேஸே வந்து போதும், வீட்டுக்கு இதுவே வந்து தேவையான ஒரு மின்சாரம் கிடைக்கும், அதனால் சிங்கிள் ஃபேஸை நான் கொடுத்துக்கிறேன். கீழே வந்து விண்ணப்பதாரருக்கு வேறு ஏதாச்சும் வந்து லைன் இருந்துச்சுன்னா அதை வந்து எஸ் வந்து கொடுத்து அது டீட்டெயில் வந்து போட்டுங்க, இல்லைனா நோ கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் இபியில் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு பேரில் வந்து பெண்டிங் எதனா இருக்குன்னா அதையும் கொடுத்துருங்க, அதுலேயும் நோன் கொடுத்துருங்க. ஜிஎஸ்டி இருக்குன்னா ஜிஎஸ்டி இருக்குன்னு வந்து கொடுத்துருங்க, இல்லைனா நோ கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம், நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி வீட்டில் லைன்ஸ் வந்து கண்டிப்பாக இழுத்துருக்கணும். மீட்டர் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா பெண்டிங் இருக்கிற மாதிரி இருக்கும், அந்த டேட்டா ஒன் வீக் முன்னாடி இருக்கிற மாதிரி கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஆர்சிடி பர் தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் கோடுன்னு கொடுக்கும், அதில் வந்து எஸ் வந்து கொடுத்துருங்க. அடுத்தது உங்கள் ஆதார் நம்பரை வந்து ஸ்பேஸ் இல்லாமல் டைப் வந்து பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக ஓடிபி வரும், அதை மறக்காமல் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அது போட்ட பிறகு கீழே செலக்ட் தி டைப் ஆஃப் பில்டிங் இருக்கும், உங்களுடைய பில்டிங் 12 மீட்டர்ஸ்க்கு உள்ளே இருக்குன்னா கரெக்டாக அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்தது உங்களுக்கு வாட்ஸ் எவ்வளோ தேவைப்படுது அப்படிங்கிறத கரெக்டாக வந்து கொடுக்கணும். இதில் நீங்கள் தோராயமாகவே வந்து கொடுக்கலாம், கண்டிப்பாக இதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு கீழே 1 KB வரணும் மைண்டில் வச்சுக்கோங்க. இதை நீங்கள் எப்படி வேணாலும் போட்டுக்கோங்க, நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த டீட்டெயில்ஸ் வந்து போட்டிருக்கேன். கண்டிப்பாக 1 இருக்கான்னு வந்து செக் பண்ணிக்கோங்க, இல்லை 0.9 வந்தாலும் சரி 8 வந்தாலும் சரி, அதை அலைன்மெண்ட் ஆகிற மாதிரி பார்த்து நீங்கள் அந்த டீட்டெயில்ஸில் உங்களுக்கு லைட்ஸ் ஃபேன் அப்படிங்கிற கொடுத்துருப்பாங்க, அதை வந்து கரெக்டாக வந்து இந்த ஒரு 1 KB வர மாதிரி பார்த்துக்கோங்க. அது கீழே இருக்கிறது தான் மேனிட்டரி இல்லை, இதை மட்டும் 3 ஃபில் பண்ணிவிட்டு கீழே கன்ஃபார்ம் அண்ட் அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் இருக்கும், எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக இருக்கின்ற பட்சத்தில் கன்ஃபார்ம் அண்ட் அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்த பிறகு உங்களுக்கு ஆதாரில் ஓடிபி வந்துருக்கும், ஸோ ஆதார் ஓடிபியை இதில் வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு வேலிட் அப்படிங்கிற ஓடிபியை கொடுத்துருங்க. கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு தான் நான் இப்போ வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்கிறதுக்காக இந்த மாதிரி வந்து டைப் பண்ணியிருக்கேன். இப்போ இவருடைய ஆதாரில் பேர் வந்து தப்பாக இருக்குது, இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு தாமோதரன் இருக்கிறது, இதில் வந்து தாமோதரன் இருக்குது, ஸோ டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ நேம் ஆஸ் இன் ஆதார் இஸ் நாட் மேட்சிங் வித் தி நேம் ஆஃப் தி அப்ளிகேண்ட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து தவறாக வரும் பட்சத்தில் ஆதாரில் கரெக்டாக வந்து பேரை கொடுக்கணும், அதுதான் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த என்னுடைய ஃபார்மில் நான் இந்த நேம் ஆதாரில் இருக்கிற மாதிரி நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ ஆதாரில் இருக்கிற மாதிரி நான் நேமை சேஞ்ச் பண்ணிட்டேன் இப்போ இந்த ஃபார்மில். மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன்னா ஓடிபி போட்டு என்னுடைய பெயரை வந்து எடுக்கிறேன். இப்போ ஓடிபி போட்டவொடனே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எதுவுமே காட்டல ராங்குன்ற மாதிரி. இப்போ நான் என்ன சொன்னால் கீழே அப்லோட் டாக்குமெண்ட்ஸை கொடுக்குறேன். அப்லோட் டாக்குமெண்ட்ஸில் உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் வந்து காட்டியிருப்பாங்க, இந்த மாதிரி தான் உங்களுக்கு இபியில் நேம் வந்து ஜென்ரேட் ஆகி வரும். அதற்கு கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க, உங்களுடைய ஃபோட்டோ, அதுக்கப்புறம் நீங்கள் வச்சிருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஒரு சிங்கிள் PDF வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இதில் வந்து கேட்டகரி டொமஸ்டிக் கொடுத்துருக்கீங்களா, ஜென்ரல் பப்ளிக் கொடுத்துருக்கீங்களான்னு செக் வந்து பண்ணிக்கிங்க. லோடும் எவ்வளோ கொடுத்துருக்கீங்கன்னு பார்த்துருங்க. உங்களுடைய ஃபோட்டோ வந்து அப்லோட் வந்து பண்ணிக்கோங்க. அதன் பிறகு இதில் டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்கள் ஃபோட்டோ வந்து கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா 300 KB இருக்கணும், PDF இருந்தால் 3 MB இருக்கணும் அப்படிங்கிறதுல மேக்ஸிமம் எந்த பிரச்சனையும் வராது. ஃபோட்டோன்றதில் ஃபோட்டோ கொடுத்துருங்க. எல்லா டாக்குமெண்ட்ஸும் சிங்கிள் PDF மாற்றிட்டு
அதை வந்து இதில் ப்ரௌஸ் கொடுத்து ப்ராப்பர்ட்டி டேக்ஸில் வந்து வச்சுருங்க, அல்லது எனி டாக்குமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ எதில் வச்சாலும் உங்கள் இந்த டீட்டெயில் இபிக்கு போக தான் போகுது, இந்த பிரிண்ட் எடுக்க தான் போகிறாங்க. ஸோ அதில் பிரச்சனையும் இல்லை, எதை கொடுத்து நீங்கள் அப்லோட் பண்ணாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அக்ரி பண்ணுற மாதிரி ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதை ஸ்க்ரால் பண்ணி கீழே அக்ரின்ற பாக்ஸை வந்து கொடுத்துட்டு ப்ரொசீட் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பேமெண்ட் எவ்வளோ அப்படிங்கிறத ஷோ பண்ணியிருப்பாங்க. கீழே வந்து ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர்னு இருக்கும், அதை மறக்காமல் நோட் வந்து பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு பே அப்படிங்கிறத கொடுத்துருங்க. நீங்கள் உடனே பே பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, இந்த ரெஃபரன்ஸ் நம்பர் எடுத்து வச்சுக்கோங்க. ஒருவேளை இதுக்கப்புறம் நான் வந்து லேட்டராக பே பண்ணுறேன் அப்படின்னாலும் பே பண்ணலாம், இப்போயே பே பண்ணுறதுனாலும் பண்ணலாம். ஒருவேளை லேட்டராக பே பண்ணுறதுனா எப்படி பே பண்ணணும் அப்படின்னு வந்து கேட்டிங்க அப்படின்னா மறுபடியும் இபி லாபிங்கில் பே ஆன்லைன் ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டு மறக்காம அதை ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் வந்து உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய ரெஃபரன்ஸ் நம்பரை யூஸ் ரெடியாக பயன்படுத்திக்கலாம். பாஸ்வேர்டு உங்கள் மொபைல் நம்பர், நீங்கள் என்ன மொபைல் நம்பர் வச்சு லாகின் பண்ணிங்களோ அந்த மொபைல் நம்பரை பாஸ்வேர்டை போட்டுட்டு கேப்ஷா இருக்கும், அதையும் போட்டுட்டு லாகின் வந்து கொடுத்துருங்க. கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் டீட்டெயில்ஸ் இதில் வந்து ஷோ இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு நேம், ரெஃபரன்ஸ் நம்பர், ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும், டோட்டல் அமௌண்ட் எவ்வளோங்கிறதையும் காமிச்சிருப்பாங்க. அதில் வந்து பே பில்னு இருக்கும், அதை கிளிக் வந்து பண்ணிக்கோங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எதில் எதில் சார்ஜஸ் வருது அப்படிங்கிறத நல்லா பார்த்துங்க. நீங்கள் சிஎஸ்பி பேங்காக இருக்கலாம், இந்தியன் பேங்க், அல்லது ஃபெடரல் பேங்க், ஐசிஐசி, இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து சார்ஜஸ் கிடையாது, மற்ற எஸ்பி எதுவாக இருந்தாலும் சார்ஜஸ் இருக்கும். ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக அதை பார்த்து நீங்கள் சார்ஜ் இல்லாத மாதிரி வந்து பே பண்ணுங்கள். இதில் 5,192 ரூபாய் பே பண்ண வேண்டியது இருக்குது. இதை கொடுத்துட்டு பே வந்து பண்ணிவிடுங்க. பே வந்து பண்ண பிறகு உங்களுக்கு ரிசிப்ட் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த சைடில் டவுன்லோட் ரிசிப்ட் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய இபி பில் டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா அவள் தான் இந்த ரிசிப்ட் வந்தோடனே உங்களுடைய இபிக்கு பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் போயிடும். எல்லா டாக்குமெண்ட்ஸும் வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு 2-3 நாளுக்குள்ளே உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. உங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு செக் வந்து பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த லைன் வந்து மீட்டர் வந்து ஃபிட் பண்ணிவிடுவாங்க.